வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எலும்புக்கு ரொம்பவே வலுவூறக்கூடிய உளுந்து பால் தாங்க செய்ய போகிறோம். டீனேஜ் பசங்க வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அம்மாக்களே செஞ்சு கொடுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 கப்பு தண்ணியை குக்கரில் வச்சுருங்க. 1 கப்பு உளுந்து கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் காலையில் அவசரத்தில் செஞ்சதுனால அப்படியே சேர்த்துட்டேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு வந்து ரொம்ப களைஞ்சு போயிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப வேகாமே இருக்கக்கூடாது. உளுந்தில் கொஞ்சம் வாய்வு இருக்கிறதுனால 3 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் நான். பூண்டு வாசம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. குக்கர் நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பருப்பு வந்து கரெக்டாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வந்திருந்ததுன்னா போதுங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இலக்கமாக இருந்தால் தான் நம்மளுக்கு பால் காய்ச்சறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு இப்படி கெட்டியாக தான் இருக்கும், கட்டி விழுக விட்டுறாதீங்க. கொஞ்சம் வேணும்னா நம்ம மிக்ஸி ஜாரை மறுபடியும் கழுவிட்டு கூட அதே தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே வரணுங்க. கலந்து விட்டுட்டு வந்தோம்னா நல்லா உளுந்து இலக்கமாகி கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவு வருங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர்றப்ப நல்லா உளுந்து கொதிக்க விடுங்க. இந்த உளுந்து அரைக்கிறப்ப இதனுடைய 4-5 ஏலக்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா ஏலக்காய் தூள் இல்லாதப்போ ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் கருப்பட்டி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்த்திங்க. எங்கள் வீட்டில் கருப்பட்டிலாம் இல்லை, அதனால கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ கொதிச்சு உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் சுக்கு பவுடர் இதோடு சேர்த்துக்கோங்க. பருப்புங்கிறதுனால வாய்வு இருக்கும், கண்டிப்பாக சுக்கு பவுடர் சேர்த்துக்கணும். அது சேர்த்துட்டு அது கூட திக்கான தேங்காய் பால் நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. அதே சமயம் சர்க்கரையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு வேணுமோ அதை பொறுத்து கூட குறைச்ச போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். பசங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் விட்டுட்டேன். நல்லா இந்த அளவுக்கு காய்ச்சிட்டு எடுத்து பரிமாறிடுங்க. மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் கரும்பு சர்க்கரை போட்டிருக்கேன், நல்லா ஆற வச்சுட்டு கொடுங்க. இப்போ ரொம்பவே சத்தான உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு. எலும்பு வலுவூறும். 13 வயசுக்கு மேலே ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ வச்சுருக்கிற அம்மாக்கள் வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.